கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஒடி நாடாவின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாள் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நாம் இவ்விதமாக அதை வாசிக்க கேட்போம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷந்த அறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அருமையானவர்களே நாம் இந்த வேதவசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த அருமையான நிருபத்திலிருந்து அப்போசனாயிய பவுல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மறுரூபமாகுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் பார்க்கும் பொழுது தம்முடைய சீசர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் எப்படி தாம் மறுரூபமாகி அவர் எப்படிப்பட்டதான தேவன் அவரை காணக்கூடாதவர்களாக அந்த மூன்று பேரும் என்ன செய்தார்கள் அவர்களுடைய பிரசனத்தை பார்த்து அவர்கள் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததை பார்க்கிறோம் அருமையானவர்களே அவர் மறுரூபமானார் அப்படி அந்த அனுபவத்தை நாம் இந்த பூமியிலே ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலும் அந்த மறுரூபத்தை எதிர்பார்க்கிறார் நம்முடைய சரீரத்தின் வெளி தோற்றம் அல்ல நம்முடைய மனம் புதிதாக கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாக கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் காணப்படும் அருமையானவர்களே ஆதிக்குரிய ஜீவியத்தில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் அதை நாம் அத்தியாசப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் அவர் ஏராளமான காரியங்களை அங்கு வலியுறுத்தி எழுதுகிறதை பார்க்கிறோம் இந்த பனிரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை நாம் கவனமாய் வாசித்தால் அதில் ஒவ்வொரு வசனத்திலும் நமக்கு அநேக ஆலோசனை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அதில் இந்த பத்தாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது சகோதர சிநேகத்திலே ஒருவர் ஒருவர் பட்சமாக இருங்கள் நாம் எப்படிப்பட்டதான நம்முடைய நாம் எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று வேதம் போதிக்கிறது ஆகவே நமக்குள்ளாக இந்த அன்பு என்ன செய்ய வேண்டுமாம் மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த நாட்களில் நாம் திருச்சபைக்கு போக முடியாதவர்களாய் நாம் வீட்டுக்குள்ளாகவே இருந்து நாம் தேவனை ஆராதிக்கிறோம் ஆனால் இந்த ஐக்கியத்தை நாம் இப்பொழுது பார்க்க முடியவில்லை ஆனால் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமையானால் இந்த அன்பிலே ஒருவர் ஒருவர் இருங்கள் என்றால் என்ன அர்த்தம் அருமையானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய சிணையிதர்களே ஐக்கியத்தை விட்டுவிடாதபடி அவர்களோடு கூட நாம் தொடர்பு கொள்ளலாம் அவர்களை விசாரிக்கலாம் அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம் இதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது அருமையானவர்களே நான் உண்டு என் வேலை உண்டு என் குடும்பம் உண்டு என்று இல்லாதபடி நமக்கு இந்த நாட்களில் ஐக்கியம் நேர்முகமாய் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாவிட்டாலும் ஆலயத்திலே நாம் என்ன செய்யலாம் அருமையானவர்களே சகோதர சிநேகத்திலே நாம் பட்சமாக இருக்க வேண்டும் அன்புடையவர்களாக காணப்பட வேண்டும் இன்னுமாக என்ன சொல்கிறார் கணம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் கனம் பண்ண வேண்டுமா ஒருவரை ஒருவர் கண்டு நாம் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுதோ அல்லது ஃபோனிலே பேசும் பொழுதோ ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம் அனைவர்கள் இதரை எதிர்ப்பார்கள் ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது எப்படி நாம் தோத்திரம் போடலாம் என்று நினைப்பார்கள் அருமையானவர்களே அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டார் வனாந்திரத்திலிருந்து அருமையான மோசே வனாந்திரத்திலிருந்து தன் சகோதரனை தன் சகோதரர்களை காணும்படியாக வரும்பொழுது ஆரோன் எதிர்கொண்டு வருகிறார் அந்த அன்பிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் அதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சந்திப்பு அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது அருமையானவர்களை நாம் தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த தோத்திரமானது நம்முடைய சகோதரர்களுக்கு போகிறது கிடையாது அதனுடைய முழு அர்த்தம் என்ன ஆண்டவரே நீர் என்னுடைய சகோதரனோடு கூட தொடர்பு கொள்ள வைத்தீரே என் சகோதரனோடு கூட முகமுகமாய் காணும்படியாக செய்தீரே அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற நன்றி பெருக்கோடு கூட நாம் தோத்திரம் என்று சொல்கிறோம் சிலர் பிரைஸ் த லாட் என்று சொல்வார்கள் ரெண்டும் ஒன்று தான் ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக என்று சொல்லும் அர்த்தத்திலே நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே அதை முந்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அருமையானவர்களை வயது வித்தியாசம் பார்க்கக்கூடாது ஒரு பெரியவர் ஒரு அருமையான விசுவாசி தனக்கு வயது குறைந்தவர் அவர் எனக்கு தோத்திரம் போட வேண்டும் பிரைஸ்லாட் சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடாது வேதம் என்ன சொல்கிறது முந்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது அப்படியானால் வேத வசனத்தை நாம் கடைபிடித்து வரும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிப்பிக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் இந்த நாளில் இதை நாம் பிராக்டிக்கலாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும் நாம் மறுரூபமாகப்படுவோம் ஏன்னா அநேக வசனங்கள் உண்டு அதில் வரும் நாட்களில் தொடர்ந்து சிந்திப்போம் தேவந்தாமி இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்